நேற்று மீண்டும் என்றும் மாறாத திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பலவாறாக அவரை குறித்து அவருடைய நாமங்களை குறித்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அவருடைய நாமங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கின்றபடினாலே அவர் நமக்காக கிருபை நிறைந்தவராக இரக்கத்தை செய்கின்ற தேவனாக நமக்காக பரிந்து பேசுகின்ற தேவனாக இருக்கின்றபடியினாலே அவர் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார் என்று சொல்லி ஒரு சாரார் மேக்சிமம் எல்லாருமே அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கின்றதான நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை அனுபவிக்கின்றதான நேரத்தில் அதற்கு முன்பாக இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு தீர்ப்பு ஒன்று உண்டு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தீர்ப்பில் மனுஷகுமாரனாக வந்த தேவன், தேவகுமாரனாக இருந்தவர் மனுஷகுமாரனாக வந்தார், மனுஷகுமாரனாக வந்த தெய்வம் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்பது சத்தியம். அப்போ ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்று சொன்னால் நியாயாதிபதி என்று சொல்லுகின்றதான ஒரு தீர்ப்பு உடையவராக நியாயம் தீர்க்கக்கூடிய ராஜாதி ராஜாவாக அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக வருகின்றவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது சத்தியம். எனவே ராஜாதி ராஜாவாக வரப்போகின்றதான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில பல விதமான வேலைகளை பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து செய்து கொண்டிருந்தாலும் அதில் பிரதானமாக காணப்படுகின்றதான ஒரு தன்மை அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி, அவர் எதற்காக நமக்காக பரிந்து பேசுகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் நாம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக ஒன்றுமே அதாவது நம்மாலே அவருக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், ஆனாலும் நம் நிமித்தமாக அவருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் அவரோடு கூட இருந்தால்தான் அவருக்கு மேன்மை, அது ஒரு மிக முக்கியமான ஒரு தன்மைகள். மணவாட்டி என்று அழைக்கப்படுகின்றதான நாம் மணவாளனோடு கூட இருக்கவில்லை என்று சொன்னால் மணவாளனுக்கு என்ன அதனால் லாபம், அல்லது மணவாட்டியாக இருக்கின்றதான நாம் மணவாளன் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன லாபம். அப்போ இப்படி இரண்டு சாராரையும் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு வேண்டும், அவர் நமக்கு வேண்டும். அதனால நாம் பாவம் செய்யாதபடிக்கு மணவாட்டி என்று சொல்லப்படுகின்றவள் பாவம் செய்யாதபடிக்கு திட்டுப்பட்டு போய்விடாதபடிக்கு திரும்பவும் பழைய மனிதனால கெடுத்து விடாதபடிக்கு கெடுக்கப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து தான் நாம் வந்தோம். இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் நமக்காக நிவர்த்தி பண்ணப்பட்டபடினாலே நமக்காக அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டபடினாலே அந்த ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டபடினாலே அந்த கரைதிரை அற்றவர்களாக அந்த பாவமான தன்மையிலிருந்து அதாவது சத்துருவினுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுடைய பிடியிலிருந்து நாம் வெளியே வந்திருக்கின்றோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றதான வாழ்க்கையை பெற்றிருக்கின்றோம். அப்படி பெற்றிருக்கின்றதான இந்த நேரத்தில் நாம் மறுபடியும் அந்த பழைய அனுபவத்தினுடைய கரைத்திரைகள் எல்லாம் ஏற்படும் என்று சொன்னால் பாவமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் அதனாலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் அந்த பாவமான கட்டுகளை நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து மறுபடியும் விடுதலையாக்கப்பட்டவர்களால் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் என்பதை நன்றாக உணர்ந்து இன்னும் தெளிவாக நான் சொல்ல வேண்டுமானால் அவர் நம்மீது குற்றம் சாட்டுகிறவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எனவே குற்றம் சாட்டுபவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல, நமக்காக அவர் பரிந்து பேசுகின்ற தேவன். அதனால தான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப நம்ம அந்த பாவத்தை செய்து விடாத படிக்கு அந்த பாவத்திற்குள்ளாக போய்விடாத படிக்கு நாம் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
நல்ல ஆணித்தரமாக அந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம பாவம் செய்வதனாலே தான் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள். அதனாலே என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மீண்டும் ஆக்க அந்த கரைப்பட்டு இருக்கின்றதான நேரத்தில் அந்த கரை நீங்கத்தக்கதாக அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை நமக்காக காண்பித்து அந்த வார்த்தையின் ஊடாக மறுபடியுமாக நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதான ஒரு அனுபவத்திற்கு நேராக தேவன் நம்மை திருப்புகிறார். அதனால தான் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகின்ற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டே இருக்கிறார். இரண்டாவது வசனத்தில், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கின்றார். அப்போ உலகத்திலே காணப்படுகின்றதான சர்வலோகம், சர்வலோகம் எல்லா உலகங்களுக்கும் அவர் கிருபாதார பலியாக இருக்கிறார். கிருபை நிறைந்த தேவனாக, கிருபையை வெளிப்படுத்துகின்ற தெய்வமாக அவர் காணப்படுகிறார். கிருபாதார பலி. அப்போ கிருபையினாலே ஏற்படுத்தப்பட்டதான அந்த பலியினாலே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக என்று அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 130:3-4 நாம் பார்க்கலாம், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான். இந்த வசனத்தை 3-4 நான் தொடர்ந்து வாசித்துறேன், கவனிங்க. கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான். ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்றார். அவரிடத்துல நமக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவரது மன்னிப்பு நம்மை பயபக்திக்குள் நடத்த வேண்டும். அவருடைய மன்னிப்பு நம்மை பயபக்திக்குள் நடத்த வேண்டும். அப்போ அந்த பயபக்தியாக வாழ்கின்றதான வாழ்க்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படி தெரியுங்களா? கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இந்த ஆண்டவரே என்ற வார்த்தை 4 கொண்டு போய் நான் போடுறேன். ரெண்டும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான். ஆனால் அந்த அர்த்தங்கள் நம் அந்த ஒரே அர்த்தம் போல தெரிவது இன்னும் கொஞ்சம் ஆழத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். யார் நிலை நிற்பான் என்று சொல்லிட்டு அந்த ஆண்டவரே தூக்கி இங்க போடுங்க 4 ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்போ அந்த ஆண்டவரே என்று சொல்லுகின்றதான நேரத்தில் அங்க ஒரு அழுத்தம் காணப்படுகிறது. அங்கேயும் அப்படித்தான், யார் நிலை நிற்பான் ஆண்டவரே, யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. ஆனால் இப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்போ ஆண்டவர் இடத்துல நாம் ஒரு விதமான அந்த நம்முடைய இருதயத்தை ஊற்றுகின்றதான தன்மை இப்படி வாசிக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக காணப்படுகின்றதாக இருக்கிற. சரி, நீங்கள் அதை உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வாசிக்கலாம். எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தினாலே நான் இப்படி அந்த வசனங்களை வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு அப்படிதான் விளங்குகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னால் அங்க என்ன சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, ஆவியின்படி நடக்கிறவனுக்கோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று தெய்வம் மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப அடிக்கடிக்கு கூறப்பட்டுள்ளதான அந்த சத்தியம் எது என்று நாம் கவனிக்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில். அதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான வசனம்.
இன்று அவர் அவரது சத்தத்தை கேட்பீராகில். அப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் மூன்றாவது அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3:7-8 வசனங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தரத்திலே கோபம் முட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இப்ப வனாந்தரத்துல ஆதி தகப்பன்மார்கள் தெய்வத்தை குறை கூறி கொண்டு வந்தார்கள், தெய்வத்தை கடினப்படுத்தினார்கள். இங்க பாருங்க, அவங்க தான் சொல்றாங்க, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இப்போ தெய்வம் சொல்லுகின்றதான காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியதின் நிமித்தமாக தெய்வத்திற்கு புறமானவர்களாக அல்லது தெய்வத்தை விட்டு வேறு இடத்திற்கு தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இதே வசனம் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ வேத வசனத்தில் அடிக்கடிக்கு சொல்லி கொண்டிருக்கின்றதான மிக முக்கியமான சத்தியம், தேவனை கோபம் முட்டக்கூடாது, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்த தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து அல்லது அந்த மகத்துவங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தவிக்கின்றதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகின்றவர்களாக இருப்போம். அது வேதனை நிறைந்ததான ஒரு காலமாக முடிந்துவிடும். அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் நிறைவேறக்கூடியதாக இருக்காது. தெய்வம் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நம்மால சாதிக்க முடியாது. இப்போ சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு தெய்வம் என்ன விரும்புகின்றாரோ அந்த விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து தெய்வம் விரும்புகின்றதான அந்த தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பாவம் செய்யாதபடிக்கு, அக்கிரமம் செய்யாதபடிக்கு, அந்த வார்த்தையை மீறாதபடிக்கு, தேவனை கோபம் மூட்டாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் தெய்வத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்பது அவசியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதலினுடைய ஆசீர்வாதம் உன்னதத்தின் மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த மேலான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடியவர்களாக நாம் கடந்து செல்லுகின்றவர்களாக இருப்போம். இந்த உலகத்திலே வாழ்கின்றதான இந்த வாழ்க்கையில பெரிதான ஒரு காரியத்தை சாதிக்க கூடியவர்களாக நாம் இருப்போம். உலகத்தின் போக்கிலே போய்விடாதபடிக்கு உலகத்தினுடைய தன்மையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, உலகத்தினுடைய அனுபவங்களை நம்முடைய சொந்த அனுபவமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த அனுபவத்தின் ஊடாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய மகிமை என்ன சொல்லுகிறதோ அது நமக்கு கிருபையாக அருளப்பட்டு இருக்கின்றபடியினாலே அந்த கிருபையினுடைய தன்மைகளை நம்முடைய வாழ்நாட்களில் எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது மேலான அனுபவங்களுக்குள்ளாக, உன்னதமான அனுபவங்களுக்குள்ளாக, மகிமையான தன்மைகளுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார் என்பதை பிடித்துக் கொள்ளலாம். இவ்வளவு பெரிதான ஒரு மகத்துவமான ஆசீர்வாதங்களை தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போல எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:7 அந்த 7 வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அப்படின்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகின்றார், நம்மை அவருடைய அனுபவங்களுக்குள்ளாக நடத்துகின்றார். பிதாவினுடைய சித்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார், அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த சித்தத்தின் ஊடாக நம்மை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற பிரகாரமாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னார். இத்தனை நேரமாக நான் சொல்லி கொண்டு வந்ததான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில பூர்த்தி அடைகின்றதாக, பூரணத்துவத்தை பெறுகின்றதாக, அந்த மகிமையினுடைய சாயலுக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். குறிப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம் 95 அதிகாரத்தில் 8-11 வசனம் வரையாக
நாம் வாசிக்க தவறக்கூடாது. அது கொஞ்சம் முக்கியமான பகுதிகளாக இருக்கின்றபடினாலே நாம் அதை வாசிக்கலாம். இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்ததான சம்பவங்கள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 95:8-11 வசனம் வரையாக, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சி பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அப்போ அடிக்கடிக்கு நடந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய இருதயத்தினுடைய கடினத்தன்மை,